ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட் ஆஃப் எனி டூ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அதில் ஏதாவது ரெண்டு சைடு எடுத்துக்கிறோம் அதுக்கு மிட் பாயிண்ட் குறிச்சுக்கிறோம் அந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் அப்படி போடுற லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும் பேர்லாக இருக்கும் எதுக்கு பேர்லாக இருக்கும் பேர்லல் டு த தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அது ஒன்று அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இட் அப்படிங்கிறது என்னென்னா கீழே பிசின்னு இருக்குல்ல அந்த பிசியில் பாதி அளவு அந்த டிஇன்னு கொடுத்துருக்க அந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ண லைன் பாதி அளவு இருக்கும் அப்படி இப்போ இதை இந்த தீரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதுதான் வந்து இப்படி இப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு ஒரு ட்ரையாங்கிள் அதில் ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டு அதுக்கு மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனு கீழே இருக்கிற எது அதர் சைடு தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு கண்டிஷன் என்னென்னா அந்த தேர்ட் சைடு பிசி இருக்குல்ல அந்த பிசியில் ஹாஃப் ஆஃப் த மெஷர்மெண்ட் தான் இந்த டிஇ இருக்கும் ஃபஸ்ட்டு கிவனில் என்னென்ன எழுதிக்கணும் அப்படின்னா சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும் ட்ரையாங்கிள் ஏபிசி அதில் டிஇ அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அண்டு ஏசி ஏபியோட மிட் பாயிண்ட் டி ஏசியோட மிட் பாயிண்ட் இ அடுத்து டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை எழுதணும் இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடணும் இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இதுக்கெல்லாமே மார்க் கொடுப்பாங்க டு ப்ரூவ் டிஇயும் பிசியும் பேரலுன்னு ப்ரூவ் பண்ணணும் அண்ட் டிஇ ஈக்குவல் டு ஒன் பை டூ பிசி அதாவது பிசியில் ஹாஃப் இருக்குது டிஇ அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும் அதாவது பிசி எயிட் சென்டிமீட்டர்னா டிஇ ஃபோர் சென்டிமீட்டர் தான் இருக்கும் பிசி சிக்ஸ் சென்டிமீட்டர்னால் டிஇ த்ரீ சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதை ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் இப்போ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்களாக ஒரு சிலது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கு அதை கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதிடலாம் ட்ரா ட்ரான் சிஎல் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில லைன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதை கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதணும் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ட்ரா லைன் சிஎல் பேர்லல் டு ஏபி இந்த ஏபி லைன் செக்மெண்ட் இருக்கா அதுக்கு அப்படியே பேர்லாக சீலேருந்து ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதுக்கு எல்லுன்னு பேர் கொடுத்துக்கிறீங்க இப்போ ஏபியும் சிஎல்லும் பேர்லல் அண்ட் எக்ஸ்டென்டு டிஇ அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எங்கே இந்த எல்லுன்ற லைன் செக்மெண்ட்டை கட் பண்ணுற அளவுக்கு எங்கள் கட்டிங் பாயிண்ட்டுக்கு எங்கே கட் ஆகுதோ அங்கே எஃப்னு பேர் கொடுக்கணும் இப்போ ப்ரூஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இன் ட்ரையாங்கிள் ஏஇ இந்த குட்டி ட்ரையாங்கிள் அண்டு இசிஎஃப் அது ஏதாப்பை இருக்கிற குட்டி ட்ரையாங்கிள் இது ரெண்டுத்தை தான் வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க ஏஇக்குவல் டு இசி இது எப்படி வந்துச்சு ஈங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியாக இருக்குது மிட் பாயிண்ட்டுனாலே ரெண்டு பக்கமும் ஹாஃப் ஹாஃபாக தானே பிரிக்கும் அதனால ஏஇயும் இசியும் ஈக்குவல் ஓகேவா அடுத்தது ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப்இசி இது ப்ராக்கெட்டில் விஓஏன்னு போட்டிருக்கு அது வெர்டிகல்லி ஆப்போசிட் ஆங்கிள் இப்படி இன்டூ மாதிரி இருக்குது அப்படின்னாலே இந்த கிராஸில் இருக்கிற ஆப்போசிட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஆங்கிள் இ ரெண்டு பக்கமும் மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் கீழே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கும் ஒரே ஆங்கிள் தான் ஈக்குவலான ஆங்கிள் தான் வரப்போகுது இப்போ அடுத்த லைனில் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு காட்டியிருக்காங்க ப்ராக்கெட்டில் அல்டர்நேட் ஆங்கிள் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ இந்த இசர்ட் மார்க்கிற உள்பக்கத்தை ஆங்கிள்ஸ் ரெண்டும் அதாவது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் பேர்ல லைனு இந்த பேர்ல லைனுக்கு கிராஸாக வர்றது ஏலேருந்து சி வர்றது டிரான்ஸ்வர்சல் லைனாக எடுத்துக்கிறோம் இந்த பேர்ல லைனை இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் கட் பண்ணுது அப்படின்னா இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல் அந்த பேசிஸில் தான் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் இப்போது ரெண்டு குட்டி ட்ரையாங்கிளில் இருக்கிற ரெண்டு சைடு ஆங்கிளை கண்டுபிடிச்சாச்சு க்ராஸில் கட் பண்ணும்போது வெர்டிக்கலே ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே கிடச்சிருச்சு அதே மாதிரி இசட் ஷேப்பில் இருந்ததில் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இன்னொரு ஆங்கிளும் கிடச்சிருச்சு இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் கிடச்சிருச்சு அப்போ ஏஎஸ்ஐ காங்க்ரோன்ஸ் ரூலை இங்கே பண்ணாங்க ஆங்கிள் சைடு ஆங்கிள் அப்படிங்கிற காங்க்ரோன்ஸ் ரூல் வர்றதுனால இந்த ஏடிஇ ட்ரையாங்கிள் காங்க்ரோன் இசிஎஃப் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு தர் ஃபோர் ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் இப்போ சிபிசிடி சிபிசிடி அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் காங்க்ரூவன் ட்ரையாங்கிள்ஸ் அதுபடி ஏடியும் சிஎஃபும் ஈக்குவல் மறுபடி காங்க்ரூவன் ட்ரையாங்கிளோட ரூல் படி டிஇயும் இஎஃப்பும் ஈக்குவல் அடுத்தது ஏடி ஈக்குவல் டு பிடி ஏன்னா டி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறதுனால ஏடியும் பிடியும் ஈக்குவல் தான் தேர் ஃபோர் பிடி ஈக்குவல் டு சிஎஃப் அப்படின்னு எப்படி கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸில் இருக்கிறதையும் பாருங்கள் ஏடி ஈக்குவல் டு சிஎஃப் சிபிசிடி ரூல் படி அதாவது காங்க்ரூவன் ட்ரையாங்கிள் ரூல் படி இன்னொன்று இன்னொரு பாக்ஸில் இருக்கிறது கீழே இருக்கிறது ஏடி ஈக்குவல் டு பிடி ஏற்கனவே நம்ம டி மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால கிடச்சிருக்குது இப்போது ஏடிக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் ரெண்டுத்தையும் ஈக்வேட் பண்ணலாம்ல அந்த வகையில் வந்திருக்கிறது தான் தேர்ஃபோர் பிடி ஈக்குவல் டு சிஎஃப் ஆல்சோ பிடி பேர்லல் டு சிஎஃப் அப்படின்னு போட்டிருக்கோம் பிடி எப்படி சிஎஃப்க்கு பேரலல் ஏற்கனவே ஏபிக்கு தான் சிலேருந்து எல்லுன்னு ஒரு லைன் வரைஞ்சோம் ஏபி லைனில் தான் இந்த பிடி இருக்குங்கிறதுனால அதேமாதிரி இந்த எல்லுங்கிற லைன் போட்டிருக்கோம்ல சிலேருந்து பேரலல் லைனாக அதில் தான் எஃப்பும் இருக்குதுங்கிறதுனால பிடி பேர்லல் டு சிஎஃப் இப்போ இந்த பிடிசிஎஃப் இதெல்லாமே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது பேரலாகவும் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு பேர்லோகிராம் அதனால தான் அடுத்த லைனில் டிஎஃப் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேரலோகிராம் ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பேரலோகிராமாக இருக்க முடியும் அடுத்த லைனில் டிஇ ப்ளஸ் இஎஃப் ஈக்குவல் டு பிசி இது எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த டிஎஃப் வந்து பிரித்து போட்டிருக்காங்க டிஇ ப்ளஸ் இஎஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ தானே டிஎஃப் ஃபுல்லாக வரும் ஈக்குவல் டு பிசி அப்படியே போட்டுக்கிறோம் அடுத்த லைனில் டிஇக்குவல் டு இஎஃப் ப்ராக்கெட்டில் சிபிசிடி இது எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏசே காங்க்ருவன்ஸ் ரூல் கொண்டு வந்தோம்ல அதுலேருந்து ரெண்டாவது லைனில் பாருங்கள் டிஇக்குவல் டு இஎஃப் சிபிசிடி காங்க்ருவன்ஸ் ரூல் இப்போ நான் ஏன்னு கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கங்க டிஇ ப்ளஸ் இஎஃப்க்கு பதிலாக இப்போ டிஇயும் இஎஃப்பும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு ஸோ இஎஃப்க்கு பதிலாக அங்கேயும் ஒரு டிஇஏ போடுறோம் அப்போ டூ டிஇ ஆகிடுச்சா ஈக்குவல் டு பிசி அப்படியே போட வேண்டியதுதான் இப்போது டிஇ ஈக்குவல் டு இந்த டூவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டாந்துட்டிங்கன்னா ஒன் பை டூ ஆயிரும் பிசி அதர்வைஸ் ரெண்டு பக்கமும் டூவால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஇ ஈக்குவல் டு ஒன் பை டூ பிசின்னு வந்துடும் தட்ஸ் ஆல் த தியரம் இஸ் ப்ரௌட்